ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து ஒரு கார்டன் டூர் எங்கள் மாடியில் இருக்கிற ப்ளான்ஸ் பற்றி ஒரு மினி டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மார்னிங் சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இனி வாங்க பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம் இது வந்து பாருங்கள் இட்லி பூ நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மல்லிப்பூ நாத் இப்போ தானே வச்சுருக்குறோம் ஏன்னா பழைய செடி ரொம்ப காஞ்சி போச்சு அதனால் புது செடி வச்சுருக்கோம் இது வந்து நாட்டு ரோஸ் நம்ம ஊர் சைடில் இருக்கும் இல்லைங்களா நாட்டு ரோஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆரஞ்சு கலர் ஊட்டி ரோஸ் எனக்கு ரோஸ் வெரைட்டி எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அதனாலயே எப்போவுமே ரோஸ் ப்ளான்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வச்சுக்குவேன் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இது பன்னீர் ரோஸ் பழைய பன்னீர் ரோஸ் வந்து சம்மரில் கருகி போயிடுச்சுங்களா அதனால் புதுசு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் இது பாருங்க மெரூன் கலர் ரோஸ் இது வந்து இப்போ ரொம்ப பட்டாக இருக்குது இல்லைங்களா விரிஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக இருக்கும் இது பாருங்க பட்டன் ரோஸ் இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி ஊரில் இருந்து தான் எல்லா ஊருக்குமே ரோஸ் சப்ளை இருக்கும் இது பாருங்கள் எல்லோ ரோஸ் இந்த வெரைட்டி தெரியுங்களா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து டார்க் எல்லோ பூ பிச்சுட்டோம் பிச்சிட்டோம் இதில் இது பாருங்கள் டேலியா இது சீசன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க செமையாக பூக்கும் இது வந்து வைலட் கலர் டெய்லியாக நினைக்கிறேன் ஆக்சுவலி அட் அ டைம் மூணு நாலு டெய்லியாக இருக்கும் இது வந்து டேபிள் ரோஸ் பாருங்கள் இது வந்து பிங்க் அண்ட் ரெட்டு கம்பைன் பண்ணி வச்சுருக்குறோம் இதுக்கு கீழே பிரிஞ்சால் இது வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அந்த க்ரீன் கலர் பிரிஞ்சால் இருக்கும் இல்லைங்களா அதுவும் டார்க் வைலட் கலர் பிரிஞ்சாலும் வச்சுருக்குறோம் நாற்று கிடச்சிது சரின்னு ரெண்டு சட்டியில் வச்சு விட்டோம் இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் வல்லாறை இது குழந்தைங்களுக்கு மெமரி பவர் நல்லா இருக்கும் நாங்கள் அது இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இது தின்னூர் பத்தினி செடி நாடிக்கு வந்தோன்னாவே அப்படியே ஸ்மெல் செமையாக வரும் இந்த தின்னூர் பத்தினி செடி இது கனகாமரம் இதுவும் இப்போது ஃப்ரெண்ட்கிட்ட வாங்கிட்டு வந்து ஒரு மூணு நாற்று இப்போ தான் வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஜாதிப்பூ இது ஆக்சுவலி ஈவினிங் டைமில் தான் நல்லா மலருங்களா மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே அந்த மாடியே செம்ம வாசமாக இருக்கும் ஆக்சுவலி இப்போ தான் செடி சின்ன செடி இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இது வந்து முல்லைப்பூ இதுவும் லாஸ்ட் டைம் இன்னொரு செடி வச்சு எல்லாம் சம்மரில் நாங்கள் ஊருக்கு போய் எல்லாம் கறியிருச்சுங்களா இப்போ எல்லாம் புதுசாக மாற்றி விட்ருக்கோம் இது வெத்தலை கொடி இது பூச்சி ஏதோ அடிச்சிருக்குது இன்னும் நாங்கள் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது பாருங்க மயில் மாணிக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம் இது இது ஒரு குரோட்டன்ஸ் வெரைட்டி தான் அன்னைக்கு நான் உழவர் சந்தால் போனப்போ நான் வாங்கிட்டு வந்தேனுங்களா அப்புறம் இன்னும் நான் அது டைம் இல்லை அது இன்னொரு பெரிய சட்டிக்கு மாற்றுறதுக்கு இன்னும் அதுலேயே தான் நான் வச்சுருக்குறேன் நான் இதுக்கு பக்கத்தில் பாருங்களே குரோட்டன்ஸ் வெரைட்டி ஆக்சுவலி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரோஸ் தான் வச்சனுங்க அப்புறம் கடைசியில் என்னாச்சுங்கன்னா வெ வெயிலுக்கு எல்லாம் ஃபுல்லாக கருகி போயிருச்சு அது ரெண்டு டைம் தண்ணியெல்லாம் ஊற்றணும் போலங்க எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்கணுங்க இது வந்து வாழை மரங்க இது வந்து ஷார்ட் வெரைட்டி தான் அப்பப்போ அவசரத்துக்கு சாமிக்கு இலையெல்லாம் வேணும் இல்லைங்களா அதுக்கு இலைக்காக வச்சுருக்கணுங்க இது வந்து மருதாணி இது ஜஸ்ட் ஒன் ஹவர் வச்சா போதுங்க தாராளமாக ரெண்டு பேர் தாராளமாக நாலு கைக்கு வைக்கலாமுங்க இது வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அது இது வந்து டூ வச்சு டூ இயர்ஸ் ஆகிப்போச்சுங்க இப்போதான் கொஞ்சம் குட்டி குட்டியாக காய் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க இது இதில் வீட்டில் வச்சாவும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன் இது வந்து செம்பருத்திங்க இது ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சும்மா குச்சி எடுத்துகிட்டு வந்து நான் வச்சனுங்க பார்த்தா ஒரு நாளைக்கு அஞ்சு சின்ன செடியிலேயே அஞ்சாறு பூ பூக்குங்க சாமிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பாருங்கள் டேபிள் ரோஸ் தெரியுதுங்களா பிங்க்கு அது இது வந்து பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ் தானுங்க ஆனால் இந்த வெள்ளை மாவு பூச்சி அடித்து எல்லாம் காஞ்சிருச்சுங்க இப்போ தான் மழைக்கு துளிர் விட்டு நல்ல லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க இது பார்த்திங்களா இது வந்து ஒரு குரோட்டன்ஸு இது தென்னை தென்னை மரத்தோட லீவ்ஸ் மாதிரியே இருக்குது இல்லைங்களா இது இது பக்கத்தில் வந்துட்டு மருகு வச்சுருக்கணுங்க அது மல்லிகைப்பூடலாம் சேர்த்து கட்டிக்கலாம் இல்லைங்களா அதுக்காக அது வாசமாக இருக்கும்னு அது வச்சது அதுக்கு பக்கத்தில் இது குரோட்டன்ஸ் வெரைட்டி இயர் ஃபுல்லாக பூ பூத்துகிட்டே இருக்குங்க பட் கை வைக்க முடியாது செம முள்ளு இருக்குங்களா அடுத்தாப்புல இருக்கிறது வந்து இது ஒரு குரோட்டன்ஸ் வெரைட்டி தாங்க இது வந்து தென்னை இலை மாதிரி இருக்கும் இல்லைங்களா இதில் ஃப்ளவர்ஸ்லாம் ஒன்றும் வராது ஒன்லி லீவ்ஸ் மட்டும் கீத்து மாதிரி அப்படியே தென்னை மரத்து இலை வந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இதுவும் க்ரீனிஷாக ஒரு புஷ்ஷு மாதிரி வரும் இது இதுலேயும் பூவெல்லாம் ஒன்றும் வராதுங்க இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் வெரைட்டி இது வந்து ஒரு துளசி செடிங்க இது வந்து சாமிக்கு படத்துக்கு போடுறதுக்கெல்லாம் அங்கே வச்சுருக்குறோம் மாடியில் வச்சுருக்குறோம் அப்பப்போ வேணுங்கிறப்ப பூ இல்லாத டைத்துலேயும் இது எடுத்துக்குவோம் இது வந்து குரோட்டன்ஸ் வெரைட்டி தாங்க கீழே நாங்கள் போர்ட்டிக்கோல வச்சுருக்குறோம் இது மணி பிளான்ட்டு கீழே என்ட்ரன்ஸில் நாங்கள் போர்ட்டிக்கோலையே கொண்டு வந்து வச்சுருக்குறோம் நாங்கள் இது இப்போது சின்ன தாங்க கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் இது பாருங்க இது சாமி கும்பிட்றதுக்காக இது தனியாக வச்சுருக்குறோம் மேலே இருக்கிறது வந்து அப்பப்போ பிடிங்கிக்கலாம் இது சாமி கும்பிட்றதுக்காக இது பாருங்க ஒரு ஹேங்கிங் குரோட்டன்ஸு அது ஒரு வெரைட்டி இந்த பக்கம் வந்து இன்னொரு வெரைட்டி அது ரெண்டுமே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வராது ஒன்லி லீவ்ஸ் மட்டும் வரும் இது வந்து மணி பிளான்ட் அதுலேருந்து பிச்சு தான் நாங்கள் வச்சோம் இது பாருங்கள் மேலே இது வந்து ஆக்சுவலி நான் பழனி போனப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்